அரசாங்கத்தினால் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தடை நீக்கப்படும் காலப்பகுதி தொடர்பான உறுதியான தினம் அறிவிக்கப்படவில்லை என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. டாலர் இருப்பு பற்றாக்குறை மற்றும் COVID-19 வைரஸ் பரவல் நிலைமை உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் எஸ்கே கமகே குறிப்பிட்டிருக்கின்றார். இதனிடையே வாகன இறக்குமதிக்கான தடையை அடுத்த ஆண்டிலும் தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அத்துடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் முன்வைக்கப்பட இருக்கின்ற பாதிட்டினை தயாரிக்கும் முதற்கட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்குமைய குறித்த பாதிட்டில் தொடர்ச்சியான செலவினங்களை கட்டுப்படுத்தும் திட்டங்கள் காணப்படும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கான தடை காரணமாக வாகனங்களின் விலைகள் வெகுவாக அதிகரித்திருக்கிறது என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார்.